வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கி என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல். என்னது இது? குக்கு இது கோமாளியில் நானும் கலந்துக்கிறேன். அதுவும் சீசன் த்ரீயில் அத்தனை குக்கு, 10 பேர் குக்கு, 10 பேர் கோமாளிங்க, 2 ஜட்ஜஸ், 1 விஜே, இத்தனை பேர் இருக்கிற போது ஐயோ அவங்களெல்லாம் மீறி நம்மளுக்கு பேர் வாங்கணுமே அப்படிங்கிற லேசான ஒரு பதட்டம் வருது. அதுக்கு முன்னாடி அது என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசனை பண்ணால், ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா நான் இந்த குக்கு இது கோமாளி சம் இயர் அண்ட் இயர் சம் கிளிப்பிங் பார்த்துருக்கேன். அதில் வந்து புகழோடைய காமெடிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், சிவாங்கியோட காமெடி ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக எனக்கு 2 ஜட்ஜஸ் வந்து அவங்க வந்து அவங்களுக்குள்ளே இவ்வளோ காமெடி சென்ஸ் இருக்குதுன்னு சத்தியமாக நினைக்கவே இல்லை. ரக்ஷனும் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. அதுக்கு பிறகு கோமாளிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணிமேகலை மற்றவங்க எல்லாம் அதெல்லாம் இப்படி வாய்ங்க. அதில் முக்கியமாக என் புள்ள மாதிரி இருக்கிற பையன் பாலா. பாலா வந்து அவ்வளோ தெரிக்க விடுறாப்புல அந்த மாதிரியான ஒரு. சரி, இந்த ஷோக்குள்ளே எப்படி போனான்னு கேட்டால், என்ன நீங்கள் எங்கேயோ வட சென்னை போய் தென் சென்னை போய் மத்திய சென்னை வந்து அப்புறம் மயிலாப்பூருக்கு வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். அதெல்லாம் தாண்டி எப்படி போனேன்னா, ஒரு நாள் சும்மா ஆஃபீஸில் உட்காந்துட்டு தண்டக்கரமாந்திரம் போராக இருந்தது. என்னடா இப்படி போகிறேன்னா, அப்போ வந்து அவங்க சேனல்லேருந்து ஒரு மேம் பேசினாங்க, சார் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் வந்து இந்த மாதிரி ஒரு ஷோ குக் வித் கோமாளி 2 சீசன் முடிஞ்சிருக்கு, அதோட வந்து பெருமை பற்றி நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. அந்த 2 சீசன் முடிஞ்சு 3வது சீசனில் இப்போ கண்டஸ்டன்ட்லாம் எடுத்துகிட்ருக்கோம், அதுக்கு உங்களை ஒரு குக்காக செலக்ட் பண்ணலாம்னு நாங்கள் இருக்கோம், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, இது என்ன ஷோனே எனக்கு அதான் சொன்னனே, அங்கங்கே கிளிப்பு லேசாக பார்த்ததோடு சரி, இது என்ன ஷோனே எனக்கு தெரியாது. எதுவும் சமைக்கிறாங்க அது மட்டும் தெரியும், அது ஏன் வந்து ஒரு காமெடி என்ன கூப்பிட்றாங்கன்னா, காமெடி தான் அதில் தூக்கலாகவும் குக்கரி வந்து சின்னதாகவும் இருக்குது. அதாவது ஏதோ ஒரு டிஷ்ஷு பண்ணணும், அந்த டிஷ்ஷு பண்ணும்போது ஏற்படுற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு கலாட்டா, ஒரு கிச்சன் கலாட்டான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. கான்செப்டே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நான் வந்து எங்களுடைய ஆஃபீஸ் பேரஸ் என்னுடைய வெல் விஷஸ் என் வீட்டில் எல்லார்ட்டையும் கேட்டோன்னா, ஐயோயோ அந்த ஷோவை மிஸ் பண்ணாதீங்க, உள்ளே போங்கன்னு ஜெயிலுக்குள்ளே அனுப்புகிற மாதிரி பிடிச்சி தள்ளுனாங்க. என்னப்பா இவ்வளோ பரபரப்பாக இருக்குது, எனக்கு எங்கேயான ஒரு 2-3 கிளிப்பிங் எடுத்து காட்டினோன்னே என் ஆஃபீஸில் இருக்க திரு விக்னேஷ் அவர்கள் வந்து எனக்கு ஒரு 4-5 கிளிப்பெலாம் காட்டினோன்னே, ஆஹா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, சரி ஓகே. இப்போ மெயினாக நம்மளை வந்து செலக்ட் பண்ணுற போது இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குற கேரக்டர்லாம் நம்மளுக்கு கொடுக்க போகிறது, ஏதோ அங்கே வந்து அதிரி உதியான காமெடி பண்ணணும்னு தான் கொடுப்பாங்க. சரி ஓகே நம்ம கலந்துக்கலாங்க, ஓகேம்மா அப்படின்னா என்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொன்னாங்க, எல்லாத்துக்கும் அவங்க ஓகேனாங்க. எனக்கு இந்த ஷோக்கு வந்த பிறகு இதோட ரீச் தெரிஞ்ச பிறகு நீங்களே கொண்டாடுவீங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் மட்டும் தந்தாங்க. மெயினாக ரொம்ப நாளாக எனக்கு வந்து விஜய் டிவியில் நுழையணும்னு ரொம்ப ஆசை, ஏன்னா என்னென்ன வெரைட்டி 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 வெரைட்டியாக ஷோ பண்ணேன், எத்தனையோ பேர்கிட்ட நான் சொல்லி பார்த்தேன். ஈவன் காமெடி கலாட்டா ஷோஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் வந்து ஜட்ஜாக கூட வரேங்க, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லி பார்த்தேன். வந்து யாரும் கரெக்டான மேலிடத்தில் சொல்லலை போல இருக்குது, அதனால் எனக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கல. இப்போ வந்திருக்க போது இதை நம்ம விடக்கூடாது. முதல்ல விஜய் டிவிக்கு வந்து என்னென்னா நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா அதுக்குள்ளே போயிட்டேன்னா அவங்க பார்த்துக்கிறாங்க, அவங்களுடைய நம்மளோடைய லைஃப்பை மேலே வர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. அந்த மாதிரி எந்த சேனலும் பண்ணுறதில்ல, நீ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில். என்னடா நம்ம வேறு சேனல் மேலே பாப்புலர் சேனல்லாம் நம்ம இருந்துட்டு இன்னொரு சேனல் தூக்கி பிடிக்கிறேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எப்போதுமே அது கூர்ந்து கவனித்தா மெல்ல மெல்லமாக எங்கேயோ இருந்த விஜய் டிவி இன்னைக்கு டாப்பில் இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பப்ளிக் மத்தியில் ரீச் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. பாலாஜியாக இருக்கட்டும், அல்லது நம்ம ஈரோடு மகேஷாக இருக்கட்டும், அல்லது பிரியங்காவாக இருக்கட்டும், அல்லது நம்ம மாக்காப்பா ஆனந்தாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் விஜய் டிவி விஜய் டிவின்னு எல்லாரும் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அது செயல்படுமோ அப்புறம் தான் பார்த்தேன். செட்டுக்குள்ளே போகலான்னு நினச்ச போது, ஆக்சுவலாக FirstDay வந்து இனாகரேஷன் ஷோ அப்படின்னு சொன்னாங்க. காலையில் போனாங்க, 9:30 போனால் எடுக்கவே இல்லை,
ரொம்ப எடுத்து அப்புறம் அவங்க கூப்பிட போது என்னென்னா அவங்க லைட்டிங் ஹீட்டிங் கேமரா ஃபிக்ஸிங் அதெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு டேங்கிறதுனால அவ்வளோ டிலே ஆச்சு. அதில் எந்த தப்பும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஷோஸ்லாம் ஃபஸ்ட் டே மட்டும் நம்ம கொஞ்சம் டிலே ஆகுதோ. செலிப்ரேஷனாக என்னது செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை மனசுக்குள்ளே இருந்தது. அந்த கேள்வி என்னென்னா செலிப்ரேஷன் அப்படி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து அதெல்லாம் நம்ம வெளியே சொல்லக்கூடாது. ஒரு டான்ஸு பாட்டு ஹீட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரோ ஒவ்வொருத்தருக்கும் இது அப்படின்னு போட்டு கடைசியில் பாலா ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி தூக்கே இல்லை அப்போ நைனானு ஐயா ஐயா அப்பான்னு நான் உங்களை கூப்பிடலாமா கூப்பிட்றா உன்னை இன்னுமா இங்கே வச்சுருக்காங்க அப்படின்லாம் நான் காமெடி பண்ணோன்னே அவன் சிரித்து நான் சிரித்து எல்லாரும் சிரித்து ரொம்ப நல்லா இருந்தது. மணிமேகலை வந்து ரொம்ப அதாவது ஸ்பான்டனியஸாக அவங்களுக்கு காமெடிலாம் ரொம்ப நல்லா வருது. என் கூட வந்து பேர் சேர்த்துட்டே வராங்க. இன்னாருக்கு இன்னார் ஜோடி ஒரு குக் இருந்தால் இன்னொரு கோமாளி கூட இருப்பார். அந்த கோமாளிக்கு என்ன வேலைன்னு கேட்டால் நான் பண்ணுற சமையல் விஷயங்களில் அவங்க கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷன். அப்புறம் டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க என்னமோ கண்ணத்தில் இப்படி இப்படிலாம் வச்சு என்னத்தையோ அதோடு தான் போகணும் அதோடு தான் சாமான் செட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். இது அன்றைக்கி நான் ஃபஸ்ட் டே வந்தது நான் வந்து அவியல் பண்ணலான்னு ரொம்ப ஆசையில் இருந்துட்டேன். அதில் வந்து என்னென்னா மேலே சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அது வந்து இவர் கூட நம்ம வெங்கடேஷ் பட் கூட கேட்டார் என்ன இது இது பேர் சுதியா அவியலா அப்படின்னு கேட்டார். தாமும் ரொம்ப ரியாக்ஷனாக நல்லா இருந்து ரெண்டுக்கும் நடுவில் வச்சுக்கங்க நான் எல்லாமே வந்து ஸோ க்யூட்டில் அந்த டோட்டல் எல்லாம் பின்னாடி இருக்கிறவங்களும் சரி டெக்னீஷியன் சரி முன்னாடி இருக்கிறவங்களும் சரி நம்ம விஜே நம்ம இந்த தம்பியாக இருக்கட்டும் ரக்ஷனாக இருக்கட்டும் எல்லாருமே கோத்து வாங்கி இந்த டேபிள் அந்த டேபிள் எல்லோரும் போயிட்டு ஈக்குவலாக எல்லோரும் ஒத்தரையே காட்டுறாமல் எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒரு சரிசமமான பங்கு கொடுக்கறது வந்து அதோட ஸ்பெஷல் அந்த சேனலோட ஸ்பெஷல். இப்படி கலந்து கட்டி ஆடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி கலந்து கட்டி ஆடுறாங்க. உண்மையிலே குஷியாக இருக்குது. அடுத்த இது வந்து வெகு விரைவில் மண்டேலேருந்து தொடங்குது. அந்த மண்டேலேருந்து தொடங்கிறதுக்கு முன்னாடி நானும் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். எதை கொடுத்தாலும் சமைச்சிடலாம் எதை கொடுத்தாலும் காமெடி பண்ணலாம். உங்களுக்கு காமெடி தூக்கலாக இருக்கணுமா அதாவது காரம் தூக்கலாக இருக்கணுமா இல்லை வந்து ஸ்வீட்டு தூக்கலாக இருக்கணுமா உப்பு தூக்கலாக இருக்கணுமா இல்லை உப்பு கம்மியாக இருக்கணுமா இப்படின்னு நம்ம எல்லா சமையலில் கேட்போமே அதை மாதிரி காமெடி தூக்கலாக இருந்தாலும் ஓகே எதுவாக இருந்தாலும் அட்வைசர் உங்கள்கிட்டேருந்து ரொம்ப எதிர்பார்க்குறோன்னு என் பால் அப்படியே திருப்பி என் பக்கம் விட்டுருக்காங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும்போது குக் வித் கோமாளியில் நம்ம சந்திப்போம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் இந்த ஷோ அவ்வளோ பாப்புலருங்கிறது எனக்கு லேட்டராக தான் புரிஞ்சு. நான் வரேங்கிறது தெரிஞ்ச ஆஸ்திரேலியா லண்டன் அமெரிக்காலேருந்து என் பையன் எல்லாருமே ஃபோன் பண்ணி ரொம்ப பாராட்டினாங்க. அந்த மகிழ்ச்சியோடு இனிமே குக் வித் கோமாளியோட விலாகு அப்புறம் மேக்கப் நான் பண்ணுறது என்ன பண்ணுறேன் எந்த ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க எப்படி நான் இருக்கிறேன் இங்கேருந்து போகிற வரைக்கும் பதட்டமாக இருக்கேனே அந்த பதட்டம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கட்டி ஆடி ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய சேனலில் போட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து சேனலில் போடுறாங்க. நானும் உங்களை விரைவில் இந்த மாதிரி பல விஷயங்கள் கலந்து கட்டி ஆடுவோம். பார்த்துடலாம் பார்த்துடலான்றல்ல அப்புறம் என்ன பாருங்கள்.